மகாசிவராத்திரி பற்றின நிறைய புராண கதைகளை நாம் செவ்வி வழி செய்தியாக கேட்டிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் உண்மை நம் பலரும் அறியாதது. குறிப்பாக மகாசிவராத்திரி அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற மாற்றங்கள் என்ன, அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, மகாசிவராத்திரி அன்னைக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, இதை பற்றின நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு. மகாசிவராத்திரிக்கான அறிவியல் ரகசியம் என்னென்னா, லூமினேஸ்வர சீதர்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய சக்தி தான் காரணம். இந்த லூமினஸ்வர சீத்திரம் சொல்லப்படுற மிக பிரம்மாண்டமான சக்தி நம் பூமியை நோக்கி ஒவ்வொரு நேரமும் வந்து கொண்டே இருக்கும். நம் பூமி சரிவர இயங்க இந்த லூமினஸ்வர சீத்திரம் ஒரு காரணம் என்று கூட சொல்லலாம். இந்த ஈத்தர் சக்தி நம் உலகம் முழுவதும், ஏன் அண்டம் முழுவதும் பரவி இருக்கிறது. இது ஒவ்வொரு நேரமும் நம் பூமியை நோக்கி நேரடியாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். இதில் இரண்டு நீள்வட்ட பாதைகள் உண்டு. ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை, மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை. நம் பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் அந்த நேரம் தான் நாம் மகாசிவராத்திரியாக கொண்டாடுகிறோம். இந்த ஈத்தர் சக்தியானது நம் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டிருந்தாலும், இந்த மாசி மாதம் ஒரு மகாசிவராத்திரி அன்னைக்கு அபரிவிதமான ஈத்தர் சக்தி நம் பூமியை நோக்கி நேரடியாக வந்து கொண்டிருக்கும். இந்த ஈத்தர் சக்தியானது ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நல்லது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அது மட்டுமல்ல, இந்த மகாசிவராத்திரி அன்றுதான் நம் பூமி, சூரியன், நிலா ஆகிய மூன்று கோள்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இதில் இந்த உச்சகட்ட ஈத்தர் சக்தியானது நம் இந்திய நேரப்படி எப்போ வரும்னா, 12:15 முதல் 12:45 வரை இந்த நேரத்தில் தான் உச்சகட்ட ஈத்தர் சக்தியானது நம் பூமிக்கு நேரடியாக கிடைக்கிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு சிவபக்தன்னா கண்டிப்பாக இந்த மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், தொல்லைகள், கவலைகள் இருந்தாலும், கடன் தொல்லைகள் இருந்தாலும், ஏன் தான் இந்த வாழ்க்கை நீங்கள் நினச்சிருந்தாலும், இந்த ஒரு 4 வரி மந்திரத்தை சொல்லி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையே தலைகளாக மாறும். அசில் வீணையும் மாலை மத்தியமும் வீசு தென்றலும் வீங்கல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இந்த 4 வரி மந்திரத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த சிவனை நினைச்சு ஒரு நெய் விளக்கு ஏத்தி தினமும் சொல்லி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை. இந்த 4 வரி மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமைகள் உண்டு. அடங்கியவர் அருளுக்கு அப்பா போற்றி, இத்தித்தன் கீழ் இருமூவருக்கு அத்திக்கருளி அரசே போற்றி, தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஓம் நம சிவாய போற்றி போற்றி ஓம்.